சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 121 2வது வசனத்தை வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹலேலூயா. மறுபடியும் கூட சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லப்படுது, மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இந்த இன்றைக்கு இந்த ஒத்தாசை உதவியை குறித்து பேசணும்னு ஆண்டவர் இருதயத்தில் இந்த வார்த்தையை போட்டார். யார் எந்த உதவிக்காக காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை அறிந்த ஒரு ஆவியானவர் அந்த வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வருகிறார். ஒத்தாசை உலகத்தில் இருந்தல்ல, ஒத்தாசை மனிதனிடத்தில் இருந்தல்ல, ஒத்தாசை நாம் ஆராதிக்கிற, நாம் தேடி வந்திருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுமே ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயம் எனக்கு என்ன செய்வார்? ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய எண்ணம் எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடிக்கடி நம்முடைய இருதயத்தில் போராடுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒத்தாசை மனிதனிடத்திலிருந்து கிடைக்குமா? மனிதன் கொடுப்பானா? நம்முடைய இருதயம் திரும்பும் போதெல்லாம் கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நீ என்னை சார்ந்து இருக்கும் பொழுது என் தேவனையே தான் முழுவதையாய் சார்ந்திருக்க முடியும். நம்ம மனிதனிடத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இங்கிருந்து உதவி வருமா, அங்கிருந்து உதவி வருமா? தாவீது சொல்லுகிறான், கீழிருந்தும் மானத்திலிருந்தும் பூமியிலிருந்து அல்ல, எனக்கு ஒத்தாசை யார் இடத்திலிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யார் இடத்துலேருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாம், கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒத்தாசை நீ தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்து நேரத்திலே அந்த உதவி உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. அதுக்கான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கவனிப்போம் என்றால், பிலிப்பியர் 4:6 யாருக்கு அந்த ஒத்தாசை கிடைக்கும், எப்படி நம்ம அந்த ஒத்தாசை உதவியை பெற்றுக்கொள்ள முடியும்னா, நீங்க வாசிக்கணும் பிலிப்பியர் 4:6 வாசிப்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு யாருக்கு அந்த ஒத்தாசை கிடைக்கும், இதைதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இந்த வேளையில ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு நம்முடைய சுய முயற்சிகளிலே போய்கொண்டிருப்போம் என்றால், கர்த்தருடைய உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தருடைய உதவி கிடைக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லாம, கர்த்தரிடத்திலே நான் அதை கொண்டு போய் வைக்காம, ஜெபத்துல வைக்காம, அதுக்கென்று தேவ சமூகத்துல நேரம் எடுத்து ஜெபிக்காம, நான் வெறும் ஒத்தாசை ஆண்டுட்ட வருன்னு சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. பக்தன் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு அதை யாருக்கு தெரியப்படுத்துங்கன்னா, கர்த்தருக்கு தெரியப்படுத்துவீங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஒத்தாசை வரும். என்ன வரும்? கர்த்தர்கிட்ட சொன்னாதாங்க கர்த்தர் ஒத்தாசை பண்ண முடியும். நீங்க சில சொல்லுவாங்களே, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், உதவி செஞ்சிருப்பேன்ல. அது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் போகிற இந்த பாதையை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போவில்லை என்றால், அவர் உங்களுக்கு உதவி செய்ய என்னவா இருக்கிறார்னா, ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்தி சொல்றேன், உங்க உதவி மனிதனிடத்திலிருந்து அல்ல, உங்கள் உதவி உங்க வேலை ஸ்தலத்திலிருந்து அல்ல, உங்கள் உதவி ஏற்கனவே இவர் கொடுப்பாரு, அவர் நடத்துவாரு, இவர் கேட்பாரு, இது அல்ல. ஒன்று சொல்றேன், கர்த்தருக்கு யார் தெரியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஒத்தாசை செய்வார். சொல்லுங்க வரலையா? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களுக்கு ஒத்தாசை நிச்சயம் உண்டு.
இதை இருதயத்தில் எழுதி வைத்து விட்டு வேற யார் பேரையாவது அங்கே எழுதி வச்சிருப்பீங்கன்னா அதை அழிச்சு தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே இந்த வேளையில இதை உங்க சமூகத்துக்கு நான் உண்மையாக கொண்டு வர, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அதுக்கு நான் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் 100% விசுவாசிக்கிறேன், தாவீதுக்கு ஒத்தாசை செய்த கர்த்தர் உங்களுக்கும் ஒத்தாசை செய்வாராக, உதவி செய்வார். அப்ப பவுலுக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல தவறிடுறாங்க, மனுஷங்கிட்டலாம் கஷ்டத்தை சொல்றாங்க, பாரு எனக்கு இவ்வளோ தேவை இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல தெரிந்த நமக்கு தான் கர்த்தரிடத்துல ஏன் சொல்ல தெரியலன்னு நம்மை நாம் கேள்வி கேட்கணும். கர்த்தரிடத்துல சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். வேதத்தில் ஒரு நபரை காண்பிக்கிற, முதலாவது ஆண்டவற்றை கேட்டிருக்க வேண்டிய இந்த நபர் ஆண்டவற்றை கேட்க தவறினதுனால பாருங்க, வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 28:5 வாசிங்க. சவுல் பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமின் நாளாவது தீர்க்க தரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். ஒரு நிமிஷம் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சவுளுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. இக்கட்டான சூழ்நிலைமையில கர்த்தரிடத்துல விசாரிச்சா கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை அப்படின்னு அங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர், நான் சொன்ன கர்த்தரிடத்துல கேட்டா நிச்சயம் ஒத்தாசை உண்டு, அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொன்ன. ஆனா கர்த்தரிடத்திலே சவுல் விசாரிக்கிறான், கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை செய்து கர்த்தரை நேசித்து கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் வெறும் தேவைக்கு மாத்திரம் விசாரிக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதைதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். சவுல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், சவுலை தேவன் தான் கொண்டு வந்தார். சவுல் எல்லாருக்கும் முன்பதாக ஒரு நாள் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்வதற்கு அவனுக்கு மனதில்லை, நேரம் இல்லை. அவனுக்கு பல காரியங்களை குறித்து அவன் யோசித்து அப்படியே போயிட்டான ஒழிய, அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்லுகிறவனாய் அவன் இல்லாமல் போய்விட்டான். இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு ஒத்தாசை வரணும்னு நீங்க ஆண்டவரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சும்மா தேவைக்கு மாத்திரம் போய் ஆண்டவரை பேசிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு அதனால வந்து ஜெபம் பண்றேன், இல்லை. தேவை இருக்கோ இல்லையோ எல்லாவற்றையும் அவற்றை சொல்ல கற்றுக்கொள்வோம் என்றால், எனக்கு தேவை வரும்போதும் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இங்கதான் கிறிஸ்தவத்தில், இங்கதான் நம்ம பல வேளைகளிலே நாம் தவறி விடுகிறோம். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றது கிடையாது. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய சுய முயற்சியில செஞ்சுட்டு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்தோன்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இதை எப்படியாவது செய்யுங்க அப்படின்னா, சவுலுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன பல்வேறு காரியத்தை அவன் செவி கொடுக்காமல் அவைகள் எல்லாவற்றையும் மீறிட்டு தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாத்திரம் ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்கன்னு கேட்டானா, ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய சிறு காரியங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல தவறிட்டேனா, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேனா? அப்படி இல்லைனா இன்னிலிருந்து சபையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில சின்னதோ பெருசோ ஆண்டவரே உங்ககிட்ட சொல்லி எப்பொழுதுமே அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லி பழக்கம் இருக்கும் என்றால், என்னுடைய சிறிய காரியமா இருந்தாலும் அவர் சந்திப்பாரு, பெரிய காரியமா இருந்தாலும் அவர் என்ன செய்வார், சந்திப்பார். சபையில இன்றைக்கு எப்படிப்பட்ட கூட்டத்தார் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திலும் எனக்கு ஒரு தேவைன்னா நான் ஜெபிப்பேன், தேவையில்லைன்னா நான் ஜெபிக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் ஒத்தாசையை தங்களுடைய தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் சவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவனுக்கு ரொம்ப முக்கியமா ஆண்டவர் அங்க பதில் சொல்லணும், இருதயம் தத்தளிக்குது, ஏதாவது ஒரு பதில் வேணும். பார்த்தா ஆண்டவர் பதிலே சொல்லல. நிறைய பேர் என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், பிரதர் எவ்வளோ ஜோம் பண்ண, பிரதர் எவ்வளோ ஜோம் பண்ண, ஒரு பதிலுமே கிடைக்கல. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்த எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா? ஆண்டவர்கிட்ட சரியான விதத்துல அவர்கிட்ட பதில் பெற்று உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கா? அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் சிறு காரியம் ஜெபிச்சா கூட கர்த்தர் அவைகளுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார்.
இன்னைக்கு வெறும் தேவைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்காதபடி தாவீது சொல்கிறான், அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் செய்யலாம், உங்களுக்கு ஒரு சின்ன தேவையா இருக்கலாம், பெரிய தேவையா இருக்கலாம். மற்றபடி உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற அனுதின வாழ்க்கை டெய்லி டைம் எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட நீங்க சொல்லி கற்றுக்கொள்வீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. சவுல் ஆண்டுகிட்ட சொன்னா ஆண்டவர் பதில் சொல்ல, இப்ப என்ன தெரியுமா செஞ்சா, அதே வசனத்தை கவனிங்க, அந்த வசனத்தின் அடுத்த வரிய வாசிங்க, என்ன சொல்லப்படுது, ஆண்டவர் பேசல, பதில் கிடைக்கல, இப்ப அவனுக்கு பதில் தேவைப்படுது, என்ன செஞ்சா வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை என்ன செய்யுங்க, தேடுங்கள். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஆண்டவர்ட்ட பதில் வரல. இப்ப அடுத்ததே என்ன என்ன செய்யறானா, நேரா போய் என்ன, அஞ்சனம் பார்க்கிற. இது அவனுக்கே தெரியும், சவுலுக்கே தெரியும், கர்த்தர் இதை விரும்பாத காரியம். இப்ப பதில் தேவை. இப்ப ஒண்ணு அது ஆண்டவர்ட்ட இருந்து வரட்டும், இல்லைன்னா எங்க இருந்தா அது வரட்டும், எனக்கு என்ன செய்யணும்னு ஒரு பதில் தேவை. நேரா போனா அஞ்சனம் குறிப்பார்க்கிறவங்க கிட்ட போய் நான் என்ன செய்யலான்னு கேட்டு மரித்த ஆவிகள்கிட்ட இருந்து பதில் கிடைக்குமான்னு பார்த்தானா. பாருங்க, இந்த அடிக்கடி தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு நம்ம பழகலனா நம்ம யாராற்றோ பதிலை தேடுவோங்க. ஆண்டவர்ட்ட எல்லாவற்றையும் சொல்லி பழகலனா, ஆவியானவற்றை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகலனா நம்ம பதிலெல்லாம் எல்லார்ட்டையும் தேடுவோம். அவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, இவங்க ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா. அப்படி போய் சவுல் அஞ்சனம் பார்த்து குறி கேட்க போனான். போகும்போது எப்படி போனான் தெரியுமா, முகத்தை மூடிட்டு போனான். எங்க போகும்போது முகத்தை மூடிட்டு போவாங்க, இப்ப ஏதாவது ஒரு தவறான குற்றம் செய்ய போறவங்க எப்படி போவாங்க, முகத்தை என்ன செய்வாங்க, மூடிட்டு போறது போல மூடிட்டு போனான். சவுலுடைய நிலை பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், முதலாவது ராஜா, ரொம்ப அழகுள்ளவன், ஆவிக்குரியவன், அதான் கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லி அவர்கிட்ட இந்த பதிலை பெற்று அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சக்கரம் போல சுத்தும்னா, எனக்கு என்னுடைய பிரச்சனை நேரம் கூட அழகா நான் ஆண்டவர் பேசிட்டு பதிலை பெற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் பதில் தருகிறவர், ஆண்டவர் பேசுகிறவர். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனை ஆண்டவர் அவனை அழைத்து ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரே அவனோடு பேசி பேசி நடத்திக்கிட்டே இருக்கிறான். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், ஆபிரகாமை அழைத்து அவன் அப்படி நடத்தி இருப்பார் என்றால் நம்மையும் அதே போல நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ சவுல் தான் எங்கேயோ தவறிட்டான், கர்த்தர்கிட்ட பேச தவறிட்டான், கர்த்தரிடத்திலிருந்து பதில் பெற தவறிட்டான், கர்த்தர் சொன்னதை சரியா கேட்டு நடக்க தவறிட்டான். ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடந்தாலே போதுங்க, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டே இருப்பார். இதை செய், இப்படி செய், அப்படி போனதுனால அவன் பாருங்க மனுஷங்கிட்ட போனா பதில தவறா பெற்றுக்கொண்டான். இதன் நிமித்தமாய் வாசிக்கலாமா, ஒரு வசனம் கூட வாசிங்க, 1 Samuel 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அந்த வார்த்தையை சொல்ல நான் விருப்பப்படல, என்னவாயிட்டனாவா. பாருங்க, தேவனிடத்திலிருந்து பதிலை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேகர் எங்கெங்கயோ போய் பதில் கேட்டதுனால அவன் வாழ்க்கையில் அவன் இப்படி ஒரு மரித்து போனான். இல்லை என்றால் கர்த்தர்கிட்டருந்து பதிலை பெறுறவன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பெற்றிருக்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகள். ஆனா ஒன்று நீங்க நம்ம செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அவர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். சொல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா சவுலுக்கு பழக்கம் இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்லி வெறும் தேவை அப்ப மட்டும் கேட்டான். உனக்கு ஆண்டவர்ட்ட சொல்லி நீங்க எல்லாவற்றையும் சொல்லி கற்றுக்கொள்ளலனா எப்படி ஜெபத்தை குறித்து புரிதல்ல, ஜெபோனா என்னன்னு தெரியாம போயிடும். ஆனால் அதே தாவீது பாருங்க, நம்ம எப்படி தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. சவுலுடைய வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சு, தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது வாசிங்க. 2 Samuel 5:17 வேகமா வாசிங்க.
இவனுக்கு இருக்கிற அனுபவத்தை பாருங்க. தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தியரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் ராஜாதான். சொல்லுங்க, ரெண்டு பேரும் யார்தான்? ராஜாதான். சவுலும் ராஜாதான், தாவீது யார்தான்? அப்ப ஒருத்தருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இன்னொருத்தருக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? என்னுடைய கேள்வி எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, ஒரு ராஜாவுக்கு என்ன செய்யல? ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஏன்? அப்ப நம்ம ஆண்டவர் ஒரு பட்சபாதம் உள்ளவரா? யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல மாட்டாரா? இல்ல, நான் தேவனை அணுகுகிற முறையில ஒரு மாற்றம் வரணும். நீங்க நல்லா தாவீதுடைய வாழ்க்கையை உற்று கவனிப்பீங்க என்றால், சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரு பெரிய வித்தியாசத்துல ஒரு முதலாவது வித்தியாசம் என்னன்னா, தாவீது தன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே சொல்ல அவன் கற்றுக்கொண்டான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சிறிதாயினும் பெரிதாயினும் கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். சும்மா நேரத்துக்கு மாத்திரம் கர்த்தரிடத்துல வந்து பதில் தாருன்னு கேட்டு போனா பல நேரத்துல பதில் இல்ல. சில நேரத்துல பதில் கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா நேரமும் பதில் வேணும்னா எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு சொல்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசம் இல்லை. அதே பெலிஸ்தியர் அதே சவுலை நெருக்கினார்கள், இருதயம் தத்தளித்தது. கர்த்தரிட விசாரித்தா கர்த்தர் பதில் தரல, அஞ்சனம் பார்க்க போனோம். அதே பெலிஸ்தியர் தாவீதை நெருக்கினார்கள், கர்த்தரிடத்துல விசாரித்தான், கர்த்தர் போ என்று பதில் கொடுத்தார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒன்றுதான், தேவாவியார் நம்மிடத்துல பேசுகிறார். நான் வெறும் தேவைக்கு மாத்திரம் ஆண்டுட்டு எல்லாத்தையும் சொல்றேனா? இல்ல, என்னுடைய வாழ்க்கையில இருக்கு நடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்றேனா? தாவீது கற்றுக் கொடுக்கிறான். சும்மா டைமுக்கு மாத்திரம் வந்து சொல்றது அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல்ல கற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தரிடத்திலே பதில் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு சின்ன ஜபம் கூட, ஒரு சிறு காரியம் நடந்தால் கூட, ஆண்டவரே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை நான் போய்கொண்டிருக்கிறேன், உம்முடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்குறேன், நீர் பொறுப்படுத்திக்கொள்ள நீங்கள் சொல்லி, ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு அரை நாளையும், ஒரு முழு நாளையும், ஒரு படுக்கைக்கு போகும்போது, காலையில் எழும்பும் போது நீங்கள் ஆண்டுட்டு அப்படி பேசி பழகி பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அச்சரியமான காரியத்தை காண்பீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட ஆண்டவர் உங்களை தடுமாற்றம் அடைய விடாம நடத்துவார். ஆபிரகாம் வாழ்க்கையில சொன்னா, ஆபிரகாமுடைய மனைவியை அன்னைக்கு ஒரு ராஜா தூக்கிட்டு போயிட்டான். ஆபிரகாமும் விட்டார், போயிட்டு போப்பா, இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு நடுவாக வந்து அந்த ராஜாவை எச்சரித்து மனைவியை மீட்டு கொண்டு வந்தார். ஆபிரகாம் ஜெபிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, அப்படியே விட்டா, சரி போயிட்டு போற தங்கச்சின்னு இப்ப கொண்டு போயிட்டா, ஒருவேளை நம்ம சொன்னா நம்மள அவன் அந்த ராஜா என்ன செஞ்சிருவான், கொன்னுடுவான்ட்டு ஆபிரகாம் சும்மா இருந்துட்டாரு. ஆனா கர்த்தர் சும்மா இருக்கல. அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆண்டவர் கருத்தா இருக்கிறார் பாருங்க. ஆனா கர்த்தரிடத்துல சொல்ல நாம் கற்றுக்கொள்ளணும். இது மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னும் ஒரு 23 வசனத்துல வாசிங்க. மறுபடியும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஆண்டவரை கேக்குறான் பாருங்க. 23 வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது. மறுபடியும் தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்த போது இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து என்ன செய், அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடியின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. ஒரு முறை நேரா போன்றாரு, அதே ஆண்டவர் அடுத்த 2 வசனத்துல மறுபடியும் போய் விசாரிக்கிறான். இப்ப சொல்றாரு, இப்ப நேர போகாத, அவங்களுக்கு பின்பாக என்ன செய், சுற்றி போன். பாருங்க, ஒரு சிறு காரியமா இருந்தாலும் தேவன் எவ்வளவு அழகாக செயல்படுகிறார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக மாத்திர தேவன் அண்டையில வந்து இதை கேட்டுட்டு மறுபடியும் ஜெபத்தை மறக்கிறவர்களாய் நாம் இராதபடி கர்த்தர் ஒரு இருதயத்துல ஒரு பாரத்தை போடுறார். சபைக்கு சொல்லு, எல்லா காரியத்தையும் என்னிடத்திலே சொல்ல சொல்லு, அவர்களை குறித்து நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் தான், ஆனா எல்லாவற்றையும் சொல்கிறவர்களுக்கும் மறைத்து வைப்பவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். சவுலுடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல தவறிட்டான்,
ஆனா தாவீது தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல விசாரித்து விசாரித்து செய்ய கர்த்தர் நேரா போன்னு சொன்னார், கர்த்தர் சுத்தி போன்னு சொன்னார், கர்த்தர் எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படி எல்லாம் செய்து தன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தில் கூட தோற்று போகாமல் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் அவனுக்கு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும், யாருக்கு ஒத்தாசை வரும், யாருக்கு ஒத்தாசை வரும், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்லுகிறவர்களுக்கு ஒத்தாசை வரும். சும்மா டைம் பாஸ்க்காக ஜபிக்கிறவர்கள் பல நேரத்தில் பதிலை பெற்றுக்கொள்வது அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய. சும்மா வந்து ஜோமன் பிரதர் இதான் நடந்தா நடக்கட்டும் ஏதோ ஃப்ளூக்ல, இல்லை He is my part of my life. ஜெபம் என்பது ஆண்டவரும் நானும் ஒரு பகுதி. அவர் நான் பாதினா அவர் பாதி, சொல்லுங்க, நான் பாதினா அவரு பாதி, அவர்கிட்ட நான் சொல்ல அவர் என்கிட்ட சொல்ல. இந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இது உங்களுக்கு இது வரைக்கும் புரியலனா இந்த நாளில இந்த அற்புதத்து நேரத்தில் தேவனிடத்தில் இப்படி பேசி கற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் ரொம்ப அழகா இந்த வசனத்தை சொல்றாரு தாவீது. ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை தான் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், உன் பேரில் என் கண்ணை வைத்து என்ன செய்வேன். யாருக்கு சொல்லுவார் அப்படி ஆலோசனை? எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்லுகிறவர்களுக்கு ஆலோசனை உண்டு. எல்லா நேரத்துல ரெண்டு கையை விரித்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறவர்களுக்கு ஒத்தாசை உண்டு. எல்லா நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக கண்ணீரோடு நிற்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறவங்க ஒருத்தர் கூட ஆண்டவரை பார்த்து சொல்ல மாட்டாங்க, அவர் எனக்கு பதில் தரலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ஒரு விதத்திலாவது இன்னொரு விதத்திலாவது அவர் பதில் தந்து கொண்டு தான் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையை கூட அவர் கைவிட்டதே இல்லை. அவர் கைவிட மாட்டார்னா உங்களையும் நிச்சயம் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஆனா எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட சொல்லிட்டு வெறும் தேவையை மட்டும் ஆண்டுட்டு வந்து சொல்லாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டுட்ட சொல்லுங்க, உங்க சிறு காரியத்தை ஆண்டுட்ட சொல்லுங்க, உங்க பெரிய காரியத்தை ஆண்டுட்ட சொல்லுங்க, தேவனோடு கொஞ்சம் பேசுங்க. ஒரு சத்தமும் எனக்கு திரும்பி கேட்கலாம் கூட கண்ணீரோடு ஆண்டுகிட்ட பேசிட்டே இருங்க. நான் சொல்றேன், அவருடைய சத்தம் உங்கள் காதுகளுக்கு கேட்கிறதோ இல்லையோ இந்த வேதம் முழுவதும் அவர் எனக்கு கொடுத்த பதில்களாகவே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு போதகர் ரொம்ப அழகா சொன்னார், 1200-300 வருஷமா எழுதப்பட்ட இந்த வேதாகம புத்தகம் 40 பேரை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த வேதத்தை நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒருவனுக்காகவே 40 பேரை கொண்டு 1200 வருஷம் கர்த்தர் எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு 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 என்று சொல்வார்கள். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரை அப்ரோச் பண்ணுவோம், அந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சவுல் வைத்திருந்ததெல்லாம் தேவைக்கு போய் கேட்பான், கேட்டால் பதில் இல்லை, மனுஷனை நம்பி போனான், அங்கேயும் சரியான பதில் இல்லை. கடைசியில் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது புறஜாதியாரை போல அவன் ஒரு பட்டயத்தினால் மடிந்து போனான், இல்லை என்றால் தற்கொலை செய்து மடிந்து போனான் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருவன் நடுவே அவனுக்கு அடுத்தபடியாக வந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் விசாரிங்கள், அவர் நம்மை விசாரித்து நமக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இப்படி தான் சொல்லுகிறது, சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கல். அந்த வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 46:1, இதை சொல்லிதான் நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும், எல்லாம் சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும், சொல்லுங்க, பலனும் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், பயப்படுவோம். 4 வசனம், ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வார், சகாயம், அப்படின்னா உதவி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார் தெரியுமா? தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான எப்படி இருக்கிறாரா,
துணையுமா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க மனுஷங்கிட்ட சொல்லி நீங்க சோர்ந்து போனது போதும். ஜெபத்துக்காக யார்கிட்ட சொல்றீங்க பரவாயில்ல, ஆனால் நான் சொல்றேன், ரொம்ப தேவனிடத்துல சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் எடுத்து தேவனிடத்துல சொல்லுங்க. எதுவுமே நடக்கலாம் கூட வாயை விட்டு சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே இந்தந்த காரியத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், இந்தந்த காரியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், இந்தந்த காரியத்துக்கு நான் பதிலுக்காக காத்திருக்கிறேன். நல்ல தைரியமா முழு இருதயத்தோடு சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், இரவுல சொல்லிட்டு படுங்க, காலையில வழி திறந்திருப்பார், வழியை அவர் உண்டு பண்ணியிருப்பார், வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல சொல்ல விட்டுட்டோம்னா ஒரு நாள் நமக்கு பதில் கிடைக்காம போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.